எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய அருட்பெரும் கருணையினாலே தொடர்ந்து 6 நாட்களாக திருவொற்றியூர் க்ஷேத்திரத்துடைய பல சிறப்புகளை, 6வது முதமான பல விஷயங்களை இந்த 6 நாட்களாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு 7வது நாள். இன்னைக்கு நம்ம முக்கியமா எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த திருவொற்றியூர் க்ஷேத்திரத்துல இருக்கக்கூடிய மாணிக்க தியாகரை பத்தி பார்க்க போறோம். திருவொற்றியூர் கோவில வடிவுடையம்மன் கோவில், தியாகராஜர் கோவில் அப்படின்னே சொல்றாங்க. இத்தனைக்கும் இந்த கோவில்ல மூலவர்கள்னு பார்த்தா ஒற்றீஸ்வரர், அதுக்கப்புறமா படம்பக்கநாதருங்கிற 2 சிவலிங்க திருமூர்த்தங்கள், இந்த 2 மூலவர் சன்னதி இங்க இருக்கு. தியாகராஜர் உற்சவர்னாலும் மூலவருக்குரிய முக்கியத்துவத்தை தியாகராஜருக்கு தராங்க. அந்த அளவு இங்க தியாகராஜருக்கு சிறப்பு இருக்கு. இங்க தியாகராஜர் வந்து கொஞ்சம் உக்காண்ட கோலத்துல நடனமாடுற மாதிரி இருப்பார். ரொம்ப அபூர்வமான கோலம். இங்க தியாகராஜர் எதனால வந்தார், முசுகுந்த சக்கரவர்த்தி, அந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா, இந்த தியாகராஜருக்கு இன்னொரு பேர் இருக்கு, அது மாணிக்க தியாகர். அந்த மாணிக்க தியாகருங்கிற பேர் எப்படி இவருக்கு வந்ததுங்கிறத பத்தி பார்ப்போம். அதாவது ஏலேலசிங்கருங்கிற பெரிய சிவனடியவர், திருவள்ளுவருடைய பிரதான சீடர், முதன்மையான சீடர். அந்த ஏலேலசிங்கர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தன்னுடைய குருநாதர் வள்ளுவருக்காக மயிலாப்பூர்ல கட்டிய கோவில் என்றும் இருக்கு. அன்னைக்கு அந்த ஏலேலசிங்கர் வள்ளுவருக்கு கொடுத்த உருவத்தை அடிப்படையாக வைத்துதான் சர்மாங்கிற ஓவியர் பாரதிதாசன் நடத்திய குயில் பத்திரிகையில வள்ளுவர் ஓவியம் வரைஞ்சதுலேருந்து ஆரம்பிச்சு கன்னியாகுமரி மாதிரியான இடங்கள்ல இருக்கக்கூடிய வள்ளுவர் சிலைகள் வரைக்கும் எல்லாத்துக்கும் அடிப்படை எதுனா, 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வள்ளுவரை நேரில் பார்த்த அந்த ஏலேலசிங்கர் தன்னுடைய குருநாதர் வள்ளுவருக்காக கொடுத்த வடிவம், வள்ளுவருடைய அந்த திருவுருவம் மயிலாப்பூர்ல இன்னைக்கும் இருக்கு. அந்த உருவத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏலேலசிங்கர் கொடுத்திருக்கார். அதோட மட்டும் இல்லாம வள்ளுவர் ஒரு சிறந்த சிவபக்தர். வள்ளுவர் தான் கையால தொட்டு பூஜை செய்த ஏகாம்பரேஸ்வரர் சிவலிங்க மூர்த்தம் மயிலாப்பூரிலே இருக்கிறது. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்தவர் ஏலேலசிங்கர். அந்த ஏலேலசிங்கர் எப்பேற்பட்டவர்னா, நினைச்சப்பெல்லாம் திருவொற்றியூர் தியாகராஜனோட நேர்ல பேசுவார். இந்த ஏலேலசிங்கரே ஒரு பெரிய மகான். அவருடைய குருவான வள்ளுவர் எத்தகைய ஒரு மகான் ஞானி, சிவபக்தர், சித்தர் என்பதை சிந்தித்து பாருங்கள். அதனாலதான் மயிலாப்பூர் 63வர் திருவிழாவிலே 64வது நாயனாராக திருவள்ளுவரையும் அந்த உற்சவத்தில் வைத்து கொண்டாடுகிறார்கள். ஏலேலசிங்கர் அன்னைக்கு திருவொற்றியூர் தியாகராஜரை தரிசனம் பண்றதுக்காக வந்தார். வரப்ப கையில நிறைய மாணிக்க கற்கள் இருந்தது. அதான் அன்னைக்கு அந்த பகுதியை ஆண்டிருந்த ராஜா ஏலேலசிங்கர் கிட்ட ஸ்பெஷல் ஆர்டர் கொடுத்திருந்தான் மாணிக்க கற்களுக்காக. அதெல்லாம் வந்து தியாகராஜர் பார்த்தார். பார்த்துட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி நம்மட்டு சிரிப்பு சிரிச்சு, ஆமா எதுக்கு இந்த கல்லெல்லாம், யாருக்கு எடுத்துன்னு போற அப்படின்னு உடனே, அது வந்து இந்த பகுதி ஆண்டு இருக்கிற ராஜாக்காக எடுத்துன்னு போறேன் அப்படின்னு உடனே, ஓ அப்படியா, சரி சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப திடீர்னு எங்கேருந்தோ சில அடியவர்கள் வந்தாங்க தரிசனம் பண்றதுக்கு. அவங்க காசியிலேருந்து வந்த சிவனடியார்கள். பாவம் இவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆமா நீ எவ்வளோ கல் வச்சிருக்க, 108 மாணிக்க கற்கள் வச்சிருக்கேன். 108 வச்சிருக்கியா, ஒன்று பண்ணு, அதில் 3 கற்களை எடுத்து இவங்களுக்கு தானமாக கொடுத்துரு. யாரோட பொருளை யாருக்கு தானமாக கொடுக்கறது? அது வந்து முதல்ல ஏலேலசிங்கருக்கு சொந்தமானது கிடையாது. ராஜாக்கு 108 கற்கள் கரெக்டாக கொடுத்தானோ, அந்த 108ல் 1 குறைஞ்சாலும் ராஜா சும்மா விட மாட்டான். ராஜா கொடுக்குற தண்டனை எப்பேற்பட்டதாக இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் தியாகராஜரே கொடுத்துருன்னு ஆர்டர் போடுறப்போ நம்ம தியாகராஜர் சொல்றத மதிக்கணுமா, இல்ல இந்த சாதாரண மனுஷராஜா சொல்றத மதிக்கணுமா? தியாகராஜர் சொல்றதுதான் மதிக்கணும்னு துளி கூட யோசிக்காம என்ன பண்ணிட்டார் அவர், அந்த 108ல் 3 மாணிக்க கற்களை எடுத்து அந்த காசியிலேருந்து வந்த சிவனடியார்களுக்கு கொடுத்துட்டார். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 105 கற்களோட ராஜாவை பார்க்கறதுக்கு போனார். ராஜா சும்மா இருப்பானா? எல்லாத்தையும் எண்ணி பார்த்தாப்புல. பார்த்துட்டு, ஏலேலசிங்கரே நான் உங்ககிட்ட எவ்வளோ மாணிக்க கற்கள் வேணும்னு கேட்டேன். உடனே ஏலேலசிங்கர், 108 மாணிக்க கற்கள் வேணும்னு கேட்டீங்க. ஆமா கேட்டேனா, 108ல் 105 இங்கே இருக்கு, இன்னும் 3 மாணிக்க கற்கள் எங்க அப்படின்னு அந்த ராஜா கேட்ட உடனே ஏலேலசிங்கர், அதான் ராஜா இது, என்ன ஓய் விளையாடுறீரா, 108 மாணிக்கக்கல் வேணும்னு சொல்லி
உங்ககிட்ட ஏற்கனவே நான் அதுக்கான முன்பணத்தையும் கொடுத்து எல்லாம் பண்ணியாச்சு. சும்மா இல்லை, நீ காசு வாங்கியிருக்கீர், உன் மேல எனக்கு நிறைய மதிப்பு மரியாதை இருக்கு, அதனால உன் உடம்புல தலை இருக்கிறோன்னா மரியாதையா மீதி 3 மாணிக்க கற்கள் எனக்கு இன்னும் 24 ஹவர்ஸ்க்குள்ள 24 மணி நேரத்துக்குள்ள வந்தானோ, இல்லைன்னா நடக்கிறதே வேற, உம்மை தூக்கி உள்ள போட்டுருவேன், இன்று போய் நாளை வாரும் அப்படின்னு இந்த ராஜா கோபமா சொல்லி ஏழையில சிங்கரை அனுப்ப, உடனே ஏழையில சிங்கர் சோகமா மன வருத்தத்தோட திருவற்றியூர் கோவிலுக்கு மறுபடியும் தியாகராஜரை பார்க்க வந்தார். உன்னை நம்பி நான் அந்த மாதிரி பண்ணேன், ஆனால் இப்போ என்னோட நிலைமையை பார்த்தியா, என்னை அந்த ராஜா உள்ள தூக்கி போட போகிறார், ஏன் என் உடம்புல தலையே கூட போனாலும் போகலாம், பரவாயில்ல உனக்காக நான் தலையை கொடுக்கறதுக்கு கூட தயாராக இருக்கேன் அப்படின்னு உடனே தியாகராஜர் விளையாட்டாக மறுபடியும் சிரித்தார். அவங்கெல்லாம் உண்மையிலேயே காசிலேருந்து வந்த சிவனடியார்கள் நினைச்சியா? கிடையாது, என்னுடைய சிவகணங்கள், நீ எந்த அளவு என் மேலே பக்தியை வச்சிருக்கங்கிறத சோதிச்சு பார்க்கறதுக்காக நான் பண்ண திருவிளையாடல் இது. இந்த மாணிக்க கற்களை வச்சு நான் என்ன பண்ண போறேன், இதை நீயே மறுபடியும் வச்சுக்கோன்னு சொல்லி ஏழையாள சிங்கருக்கு தியாகராஜர் அந்த மாணிக்க கற்களை திரும்ப கொடுத்தார். அந்த மாணிக்க கற்களை ஏழையாள சிங்கருக்கே தியாகராஜர் திரும்ப கொடுத்ததால, அதான் மாணிக்க கற்களை தியாகம் பண்ணதால மாணிக்க தியாகருங்கிற பேரு இந்த ஈஸ்வரனுக்கு வந்துதான். இவருக்கு மாணிக்க தியாகருங்கிற பெயர் வந்ததுக்கு பின்னால இவ்வளோ பெரிய ஒரு புராண வரலாறு இருக்கு. இந்த ஏழேல சிங்கர் கோரக்க சித்தருடைய மிகப்பெரிய பக்தர். அந்த கோரக்க சித்தர் அருளாலதான் ஏழேல சிங்கருக்கு ஒரு அதிசய குழந்தை கிடைச்சது. அதுவும் எப்படி, பசுவோட வயிற்றுலேருந்து குழந்தை கிடைச்சிது. இதை பற்றிலாம் ஏற்கனவே நம்ம வந்து மயிலாப்பூர் வள்ளுவர் கோவில் வரலாறை பற்றி பார்க்குறப்போ அவருக்கு ஏழேல சிங்கருக்கு எப்படி ஒரு அதிசய குழந்தை கிடைச்சதுங்கிறத பற்றிலாம் நம்ம பார்த்தோம். அத்தகைய சிறந்த சிவபக்தர் சிவனடியார் ஏழேல சிங்கரால் வழிபடப்பட்ட தியாகராஜர் இந்த மாணிக்க தியாகர். முசுகுந்த சக்கரவர்த்தியிலேருந்து ஆரம்பித்து ஏழேல சிங்கர் வரைக்கும் எவ்வளவோ பேர் இந்த மாணிக்க தியாகரை வழிபட்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி திருவற்றியூரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சன்னதிக்கு பின்னாலேயும் பல சுவையான சுவாரஸ்யமான வரலாறுகள் இருக்கு. நாளைக்கு திருவற்றியூர் க்ஷேத்திரத்துடைய நிறைவு பகுதி அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி.